ण्डच्छत्रदण्डः शतधृतिभवनाम् भूरुः नालदण्डः क्षोणी नौकूपदण्डः क्षरदमरसरित्पट्टिकाकेतुदण्डः ज्योतिश्चक्राक्षदण्डस्त्रिभुवनविजयस्तम्भदण्डोङ् दण्डः वितरतु विबुध द्वेषिणां कालदण्डः अपहारवर्माव एण्ट्रेन् ஆக்சுவலி அவனோட பேரை மென்ஷன் பண்ணல அது வரைக்கும் பார்த்தோம் சோ யாரோ ஒரு ஒரு இவன் வந்து திருடன் ஒருத்தன் கத்திய வச்சுட்டு அங்கங்க போய் எல்லாரையும் வெட்டிட்டு அந்த இடத்துல இல்லையா அப்படி இந்த மாளிகைய அவன் பண்ணிருக்கான் ஆஹ் அப்படின்னு சொன்னோம் அப்போ சந்திராபீடன் அந்த யானை மேல ஏறி ஸ்தம்பேரம ரய அவதூத பதாதி தத்த வரத்மாச்ச பிரவிஷிய வேஷ்ம அதப்ர அப்ர நிர்கோஷ அபியம் அதபிர அபிர நிர்ஷம்பீரேஸ்வரேன அபியதாத் க மகாபுருஷோயுஷ்கரம் மகத் கர்ம அனுஷித்தம் ஆக்சது யார் இந்த ஒரு காரியத்தை பண்ணிருக்கானோ மனுஷியர்களுக்கெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான இந்த ஒரு காரியத்தை பண்ணிருக்கானோ வரட்டும் மைய சமம் மத்தஹஸ்தினம் ஆரோகத்து இந்த யானை மேல ஏறட்டும் அபயம் மது உபகண்டி விகிருண்ண நான் அவனுக்கு அபயம் கொடுக்கிறேன் நிஷம்ய ஏவம் ச புமான உபோடஹர்ஷா நிர்கத்திய கிருதாஞ்சலிகி ஆக்ரமிய குஞ்சரகாத்திரம் அசக்தம் அத்தியருக்ஷத் ஒரு க்ஷணத்துல அந்த யானை வந்து கால தன்னுடைய சரீரத்தை வந்து குறுக்கி காமிச்சது ஏறுறதுக்கு இவனும் ஏறி அது மேல உட்கார்ந்தான் அப்போ சந்திராபீடன்

புஜ மூல பிரவேஷிதம் அக்ரே அவலம்பிய ஸ்வம் அங்கம் ஆலிங்கயா மாச அடுத்ததையும் படிச்சிருங்க ஸ்வயம் ச புஷ்டத வலிதாப்யாம் புஜாப்யாம் பரியவேஷ்டயத் இப்போ இவன் ஏறுறான் ஆரோகந்தம் ஏவ ஏனம் நிர்வர்ணிய ஏறக்கூடிய அந்த திருடன் ஏவன் ஒருத்தன் அங்க எல்லா இடத்துலயும் இது பண்ணிட்டு வந்தானோ மர்டர் பண்ணிட்டு வந்தானோ எல்லாரையும் கொன்னுட்டு வந்தானோ அந்த வீரன் ஏறான் இப்போ மேல ஏன்னா அவனை இப்ப வீரன்னு நம்ம மாத்தின் ஆகணும் ஈஸ் சண்டவர்மாவை கொன்னதுனால அண்ட் அவன் ராஜவாகனனுடைய ஒரு தெரிஞ்சவங்கிறதுனால அவனை வந்து திருடன்ல இருந்து நம்ம இப்ப இப்படி மாத்தின்டுவோம் ஆரோகந்தம் ஏவ ஏனம் நிர்வர்ணிய ஏறக்கூடிய அவனை நிர்வாண்ய அந்த நிர்வர்யங்கிறதுக்கும் அவலோக்கியங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு நிர்வர்ணனம்னா இங்க போட்டிருக்காரு பாருங்க நிர்வர்ணனம் தூ நித்தியானம் தர்ஷன ஆலோகன ஈக்ஷணம்ங்கிறார் தர்ஷனம் ஆலோகனம் ஈக்ஷணம்னா வெறுமனை பாக்குறது நிர்வர்ணனம்ங்கறச்சு நித்தியானம் ந நன்கு பார்க்கறது உருப்படி அவன் யாரு வித் பார்த்துட்டு ஹர்ஷ உல்ல திருஷ்டிகி ஹர்ஷ சந்தோஷத்தினால மலர்ந்த திருஷ்டிகி கண் பார்வையை உடையவனான அந்த ராஜவாகனான் அவனுக்கு அட்ஜெக்டிவா போறது சோ ஏவ ஏனம் நிர்விய ஏறுகின்ற அந்த இவனை அந்த புருஷனை பார்த்துவிட்டு நன்கு பார்த்து விட்டு ஹர்ஷ உட்புல்ல திருஷ்டிகி சந்தோஷத்தினால மலர்ந்த கண்களை உடையவன் கண் பார்வையை உடையவனாக அயே பிரியசகா அயம் உபகார வர்மா ஏவ இவன் வந்து இந்த என்னோட நம்மளுடைய பிரியனான நண்பன் உபகார வர்மா இல்லையா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் உம் இந்த இடத்துல பிரிய சகா அது மாறிக்கும் அந்த சமாசத்துல வந்து உங்களுக்கு சமாசாந்தம் வரும் சகிங்கிற ஈகாராந்தம் வந்து உங்களுக்கு டச் வந்துடும் அந்த இடத்துல சோ பஷாத்து நிஷீத அஸ்ய பாகுதண்ட யுகலம் உபய புஜ இத வந்து முதல்ல இமேஜின் பண்ணிக்கணும் அவன் வந்து அந்த அந்த யானை மேல ஏறான் பின்னாடி வழியா ஏறான் சோ யானை வந்து இது பண்றச்சு பின் வழியா இவன் ஏறான் இந்த அபகாரவரமா ஏற்கனவே முன்னாடி அஹ் ராஜவாகன உட்கார்ந்துட்டு இருக்கான் சோ பின்னாடியில இருந்து ஏறி இவனும் உட்கார்றச்சே இந்த ராஜவாகனன் இவனை புரிஞ்சுண்டு இவனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறான் அந்த தழுவறச்சே எப்படி தழுவிக்கிறான்னா பின்புறமா அப்படி இது பண்ணிக்கிறான் ஸோ பாகுதண்ட யுகலம் ரெண்டு கைகளையும் உபயு மூல பிரவிச பிரவேசித்தம் புஜ மூலம்ங்கிறது இந்த தோள்பொட்டையினுடைய அடிபாகம் ஸோ ஆம்பிட்ஸ் அதனால உபய ரெண்டு பக்கத்துலையும் பிரவேசித்தம் அந்த அஸ்ய உபகார வர்மாவனுடைய ஒரு வர்மாவனுடைய கைகள் அவனுடைய கைகளை இவனுடைய கைக்கு இடுக்கல அவன் தள்ளிண்டு அக்ரே அவலம்பிய முன் பக்கத்துல அந்த ரெண்டு கைகளையும் பிடிச்சுண்டு சுவம் அங்கம் ராஜவாகனன் தன்னுடைய அங்கத்தை ஆலிங்கயா மாச அங்க நிஜந்தம் வந்திருக்கு அவனை அந்த அப் உபஹாரவர்மாவை அபகார அபஹாரவர்மா ஏன்னா உபஹாரவர்மா இன்னொரு கேரக்டர் அபஹாரவர்மாவை தன்னை ஆலிங்கனம் செய்யும்படியாக செய்தான் ஆலிங்கயா மாச இவன் அவனோட கைய பிடிச்சு இழுத்து தன்னை கட்டிக்க வச்சான் சோ பஷாத்து நிஷீததாங்கிறது பஷாத்து கூடியவனான அவனுடைய அஸ்ய அந்த அபஹாரவர்மாவனுடைய பாகுதண்ட யுகலம் இரண்டு கைகளையும் உபய புஜ மூல பிரவிஷ்டம்ங்கறிச்சு இந்த புஜங்கிறது ராஜவாகனுடைய தோள்பட்ட தன்னுடைய தோள்பட்டைக்கு அடியில பிரவேசிதம் நுழைத்ததை அந்த இரண்டு கைகளை அக்ரே அவலம்பிய முன்பகுதியில் முன் முன்னால பிடிச்சிருந்து ஸ்வம் அங்கம் தன்னுடைய அங்கத்தை ஆலிங்கயாமாச இவன் வலுக்கட்டாயமா அவனை தழுவ வச்சான் அதுக்கப்புறம் ஸ்வயம்ச்ச அவனை கட்டிக்க வச்சு ச பிருஷ்டதா வலிதாபியாம் பூஜாபியாம் பரியவேஷ்டது தானும் பிருஷ்டதா பின்புறமாக வலிதாபியாம் பிருஷ்டதா வலிதாபியாம் அதை ஒன்னா எடுத்துக்கணும் பின்புறமாக வளைக்கப்பட்ட வலிதம்னா டேர்னிங் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு வளையாக்காரமா செய்வது யூஸ்வலி வலிதம்னா மடக்கிறதுன்னு அர்த்தம் சோ பிருஷ்டதா வலிதாபியாம் பின்புறமாக மடக்கி மடக்கின கைகளினால் இரண்டு கைகளினால் புஜாபியாம் பரியவேஷ்டத்து இவனும் வந்து அவனை சுத்திண்டான் புரியதா உம் சோ அஹ் ஹர்ஷ உத் திருஷ்டிகிங்கிறது ராஜபாகனனுக்கு போறது அயம் அபஹார வர்மா இதி அப்படின்னுங்கிறதோட வண்ண சேர்ந்துக்கலாம் இல்ல இதி உப்புள்ள திருஷ்டி சகா இது என்ன நம்மளுடைய ஃப்ரெண்ட் அபஹார வர்மா ஆச்சே அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து கண் மலர்ந்த பார்வையுடன் இவன் தன்னை ஆலிங்கனம் செய்வித்தான்

கணப கற்பண பிராச பட்டி பட்டிச பட்டிச முசல தோமராதி பிரகரண ஜாதம் உபயுஜானான் உபயுஞ்சானான் பல பல அவலித்தான் பிரதிபல வீரான் பகு பிரகார ஆயோதினக பரி பரிக்ஷிபதக சிதோ விசிக்ஷேப

தழுவுதல்ற ஒரு அந்த அந்த வந்து நிறுத்திட்டு உபசம்ருதா சகா சோ இது வந்து மொத்தமா உப அபஹாரவர்மாவுக்கு அப்ஜெக்டிவா போறது அபஹாரவர்மாவானவன் அஹ் இந்த ஆலிங்கன வியதிகரகா தனது தழுவுதல்லுங்கிற அந்த ஒரு தொடர்பை நிறுத்தினவனாக சோ நிறுத்திட்டோம் அவன் கட்டின்டா அதுக்கப்புறம் ஆச்சு ஏன்னா இம்மிடியேட்லி அவனை அட்டாக் பண்றதுக்கு பல பேர் அங்க வந்து ஆயுதத்தை எடுத்துட்டு வர ஆரம்பிச்சுட்டான் பிரதிபல வீரான்னு பிரதிபல வீராக எதிரி போர் வீரர்கள் அந்த வீரர்களை விசிக்ஷேப மெயின் சென்டென்ஸ் அதுதான் ஸோ அபஹாரவர்மா இந்த வர்மாவானவன் பிரதிபல வீரான்னு விசிக்ஷேப அபகார வர்மா உடனே தற்க பூமியில் பிரதிபல வீரானு அந்த எதிரி வீரர்களை விஜிக்ஷேப கஷேபயத்தீக்கு உங்களுக்கு வந்து லிட்டுங்க ஆஹ் அல்ல ஆக்சுவலி க்ஷேபயத்தீக்கு வரக்கூடாது கஷிபத்திக்கு தான் விஜிக்ஷேப வரணும் தள்ளினான்னு அர்த்தம் இந்த இடத்துல வந்து அப்படியே வச்சு புஷ் சோ இவன் யானை மேல ஏறத தடுக்கிறதுக்காக பல பேர் ஆயுதங்களை வைத்து அடிக்கிறதுக்குன்னு வரா அப்போ அடிக்கிறதுக்குன்னு வர்றச்சே இவன் வந்து ஒரு க்ஷணம் அவனை ஆலிங்கனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டு இவர்கள் எல்லோரையும் கீழே தள்ளினான் கஷிதவ் பூமியில் தள்ளினான் சோ பாக்கி எல்லாமே த்வித்தியா விபக்தியில இந்த பிரதிபல வீரானுங்கிறதுக்குதான் அப்ஜெக்டிவா வரப்போறது சக்கர கணப கற்பண பிராச பட்டிஷ முஸ் முசல தோமர ஆதி பிரகரண ஜாத்தம் இந்த பிரகரணாத்தம் ஆயுத விசேஷங்களை உபயுஞ்சானான் உபயோகம் செய்கின்றவர்களான பிரதிபல வீரானு எந்த ஆயுத விசேஷங்கள் சாப்ப வில்லு சக்கரங்கரைச்சு சக்கர ஆயுதம் மாதிரி இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் கணப்பங்கிறதுக்கு வந்து ஒரு இரும்பு தடி மாதிரி இருக்கக்கூடியது கணயம்ங்கிற இங்க பாத்தீங்கன்னா லோகஸ்தம்பா ஆஹ் அதுக்கு வந்து இந்த இரும்பு தடி மாதிரி சோ கணயம் அதுக்கப்புறம் கற்பனங்கிறது வந்து ஷராவான்னு இங்க போட்டிருக்காரு குடில அக்ரஹா தூ கு வளைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு முனையை கொண்டது அறுவாள் மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா அந்த அந்த வளைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கேர்வ்டு நைஃப் ஒண்ணு இருக்கு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஷார்ப்பா இருக்கும் அது கூட இருக்கலாம் இந்த களரி ஆயுதங்கள் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு உம் அடுத்தது பிராசங்கிறது வந்து குந்தகா குந்தாங்கிறது நமக்கு பல இடங்கள்ல லக்ஷனால நம்ம யூஸ் பண்ணுவோம் குந்தகங்கிறது ஈட்டி அதுதான் பிராச ஈட்டி பட்டிஷ பட்டிஷங்கிறது ஒரு சஸ்திர விசேஷா இது வந்து பட்டா இது பாஷையா பிரசித்தகான்னு போட்டிருக்கு அப்படின்னா லோக்கல்ல நமக்கு வந்து பட்டாக்கத்தி மாதிரி இருக்கலாமா இருக்கும் இல்ல சாத்து விஷால அக்ரஹா அந்த வந்து உங்களுக்கு இது மாதிரி இருக்கு பட்டையா இருக்கக்கூடியது பல ஆயுதங்கள் நமக்கு வந்து பிளேஸ் பண்ண முடியல கட்டாரின்னு ஒண்ணு சொல்லுவா அதனால தெரியல முசலங்கிறது அஹ் ஒலக்க தோமரங்கிறது உம் இந்த ஒரு வேல் மாதிரி இருக்கிறது அதுதான் தோமரம் சோ தோமரம் ஆஹ் இதெல்லாம் இது இந்த பிராச பட்டிச்ச முசல தொங்குற எல்லாம் விதவிதமான த்ரோயிங் திங்ஸ் இந்த எரியர் ஐட்டம் எரியர் ஐட்டம் விட உங்களுக்கு வந்து பக்கத்துல இருந்து குத்துற ஐட்டமா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சாப்பாவன்னா உங்களுக்கு வந்து தள்ளி பண்ணக்கூடியதா இருக்கலாம் பிகாஸ் இங்க அவன் கைப்பட அவன் எல்லாரையும் தள்ளுறான் தானே இருக்கு பிராசப்பட்டிச முசல தோமர அந்த பிராசனாலே அந்த அசுக் சேப்பனே அது த்ரோயிங் ஐட்டம் அது

அப்படியும் இருக்கலாம் பட் இந்த முசல தோமர் எல்லாம் உங்களுக்கு வந்து இட் இஸ் மோர் ஹெவி அண்ட் ஒரு தள்ளி நின்னுட்டு ஒருத்தரை வந்து இடிக்கிற மாதிரி தானே இருக்கும் யூ நீட் தட் க்ளோஸ் கான்டாக்ட் யூ கான்ட் த்ரோ இது ஈட்டிய இல்ல உலக ஈட்டி எல்லாம் எங்க இருந்து நீங்க வந்து என்ன தூக்கி போட முடியுமா சுந்தரகாண்டத்துல பார்த்தீங்கன்னாக்க உலக்கையெல்லாம் த்ரோவே பண்ணுவான் அடிக்கவும் செய்வா அப்படி த்ரோவும் பண்ணுவான் இருக்கலாம் இருக்கலாம்

வேணா உங்களுக்கு தள்ளி இருக்கக்கூடியதா இருக்கலாம் வில்லு பட் வெறும் வில்லுன்னு போட்டுருக்கிறதுனால சில பேர் வந்து வில்ல வச்சுட்டு தள்ள பாப்பா தெரியுமோ உங்களுக்கு வந்து க்ளோஸ் ரேஞ்ச் யூ த்ரோ அதனால அவ வந்து பக்கத்துல வந்து தள்ள பாப்பா அதுவும் இருக்கு அதனால சொன்னேன் சோ சாப்ப சக்கர கணப்ப கற்பன பிராச பட்டிஷ முசல தோமராதி பிரகரண ஜாத்தம் உபயுஞ்சானு உபயோகப்படுத்துகின்றவர்களை பல அவலிப்தானு தன்னுடைய பலத்தினால அவலிப்த கர்வம் கொண்டவர்களான பிரதிபல வீரானு எதிரி வீரர்கள் அவர்களை பகு பிரகார ஆயோதினஹா பலவிதமாக ஆயோதினஹா சண்டையிடுபவர்கள் சண்டையிடுபவர்களை பரீட்சிப்பதான மேல தேவர் த்ரோயிங் தெம்செல்ஸ் ஆன் ஹிம் பரிக் பதா அவர்களை இவன் அபகார வருமானவன் கிதவ் பூமியில் விஜிக்ஷேப தள்ளினான் இவனை வந்து அட்டாக் பண்றவாழ அந்த தள்ளினத்துக்கு அப்புறம் இம்மிடியட்லி வேற ஒரு சைன்யம் வந்து இந்த எதிரி வீரர்கள் மேல யாரு இவனை அடிச்சுட்டு இருந்தாலோ அவர்கள் மேல வேற ஒரு சைன்யம் அங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு அடுத்த சென்டென்ஸ் ஒரு கணத்துல அவன் பார்த்தான் இப்போ அபகார பார்த்தது என்னன்னா ததபி சைன்யம் இந்த ததபி இந்த பிரதிபல வீரானுக்கு போறது உங்களுக்கு சோ இந்த எந்த வீரர்கள் அவனை இப்பொழுது அடித்தார்களோ எவர்கள் வந்து இவனால் தள்ளப்பட்டனர்களோ ததபி சைன்யம் அந்த சைன்யமே அந்நேன சோ அது அட்டாக்ட ஒரு சைன்யத்தினால பலனிகாயேன பரிக்ஷிப்தம் அட்டாக் பண்ணப்பட்டது அடிக்கப்பட்டது சோ எங்கிருந்து சமந்ததா சுற்றிலும் அபிமுகம் அபிதாவதா ஒரு பெரிய இந்த போர் சீன் வந்து இந்த ஒரு பேலஸ்குள்ள நடக்கிற விஷயம் இல்ல சோ ஒரு ஒரு இருபத்தஞ்சு பேர் இவனை அட்டாக் பண்றதுக்கு வரா இவன் தள்ளுறான் வாழ அதுக்குள்ள வந்து இந்த இந்த ரீஎன்ஃபோர்ஸ் வருமோல்லையோ அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து இவனை அடிக்க அடிக்கிறது எந்த வீரர்கள் இவனை அடிக்க வந்தாலோ ஆயுதங்களை வைத்துக் சோ அந்நியன வேறு ஒரு சமந்ததா சுற்றிலும் அபிமுகம் எதிர்நோக்கி அபிதாவதா ஓடுகின்ற பல நிகாயேன சைன்ய சமூகம் நிகாய சமூகம் பலம்ங்கிறது சைன சேனை சேனையினுடைய ஒரு கூட்டத்தினால் பரிக்ஷிப்தம் அடிக்கப்பட்டது சரியா ஆக்கிரமிக்கப்பட்டது அதாவது சைன்யம் அது இப்ப வரப்போறது இவனோடதுதான் சோ இப்ப இந்த இந்த சிச்சுவேஷன் அங்கராஜா பிடிபட்டான் இப்போ இல்லையா அங்கராஜாங்கிறது யாரு இந்த சம்பேஸ்வரகா சம்பாங்கிறது கேபிடல் சிட்டி ராஜதானி அந்த சம்பாங்கிறது அங்க தேசத்தினுடைய ஒரு கேபிடல் அதனுடைய அரசன் அவனைதான் சண்டவர்மா வந்து பிடிப பிடிச்சான் சண்டவர்மா தான் ராஜவாகனனையும் வந்து கைது பண்ணியிருந்தான் இந்த அங்கதேசத்து பெண்ணான அம்பாலிகாவதான் சண்டவர்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணிக்கிறான் காலங்கார்த்தால நான் கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ராஜவாகனா கொல்றதுக்கு அந்த சண்டை போட்டங்கிற போத்தங்கிற ஒரு யானையை அனுப்புறேன்னு சொன்னான் அதுதான் இங்க உங்களுக்கு இது அங்கராஜா ஏன் போரிட்டான் முதல்ல இவர்கள்லாம் அவனுடைய ரீஎன்போர்ஸ்மெண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவன் போரிட்டான்னு வந்துதான் இல்லையா அவனுக்கு பொறுக்க முடியாத அனபேஷிதா அவனுக்கு காலத்தை பொறுக்க முடியாத அவனுக்கு வந்து பலம் வரணுங்கிறத பொறுத்துக்க முடியாத இவன் டைரக்டா சண்டை போட்டானா இல்லையா சண்டவர்மா முற்றுகை இட்டப்போ ரைட் அந்த ஒரு சப்போர்ட்டுக்கு வர்ற அத்தனை ராஜாக்களும் இப்போ இங்க வராங்க அங்க ராஜாக்கு சப்போர்ட்டா ஆமா சப்போ うん অনন্তரம் ச கஷ்டிதே கர்ணீகர் गौरஹ குருவிந்த சவர்ண குந்தலஹ கமல கோமல பாணிபாதஹ கர்ண சும்பி துக்த தவள ஸ்னிக்த நீல லோச்சனக கட்டி தட நிவிஷ்ட ரத்ன நக்கக பட்ட நிவசனக கிருஷ கிருஷா கிருஷ உதர உரஸ்தலக கிருத ஹஸ்ததையா ரிபு குலம் இஷு வர்ஷேனம் இஷு வர்ஷேன அபி வர்ஷன் பாத அங்குஷ்ட நிஷ்டுர அவதிருஷ்ட மூலேன

அங்க சண்ட முடிஞ்சிருக்கணும் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கணும் ரைட்டா ஏன்னா அவன் பேசுறதுல இருந்து நமக்கு தெரியும் அது பின்னாடி சோ அனந்தரம் பிறகு கஷ்டித்து புருஷா யாரோ ஒருத்தன் கஷ்டித்து உம் எங்க இருக்கு கிருத்தஹஸ்தையா பிராஞ்சலிஹி கசோ கஷ்டித்து பிராஞ்சலிஹி பிரணம்ய ஆச்சஷ்ட கூறினான் மெயின் சென்டென்ஸ் சோ ஒருவன் அங்கு வந்து நின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த எதிரிகள் எல்லோரையுமே அவர் பேர்ல வந்து ஒரே அம்புகளை வீசி எரிஞ்சு அதுக்கப்புறம் இங்க ராஜவாகனனு கிட்ட வந்து இவன் தான் ராஜவாகனனுங்கிறத புரிஞ்சுண்டு அவனுக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறான் ஓகே அபஹார பா ஒரு ஒரு பார்வை அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவன் தான் ராஜவர்மாவா இரு ராஜவாகனனா இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுண்டு ஆச்சஷ்ட கூறினான் எல்லாமே அந்த புருஷனுக்கு ஒரு எப்படி இருந்தாம கர்ணிகார கர்ணிகார புஷ்பம் போல கெளரஹா பர்சனாலிட்டி பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் குருவிந்த சவர்ண குந்தலகா குருவிந்தது இங்கே போட்டிருந்தார் குருவிந்தங்கிறது நீலகுச்சகா நீல மணிகி இது யாவது சோ எதர் நல்ல ஒரு கருமை அதாவது நீல கலர்ல இருக்கக்கூடிய ஒரு புஷ்பம் அல்லது நீலமணி சஃபயர் அது மாதிரி குருவிந்த சவர்ண குந்தலகா அவனுடைய தலைமுடி குந்தலகா குருவிந்த சவர்ணகா குருவிந்த அந்த நீலமணி போல ஒரு கலர் கொண்டதான ஆஹ் தலைமுடி அவனுக்கு கமல கோமல பாணிபாதகா கமலை தாமரைப்பூ போல கோமல மென்மையான பாணி கைகளும் பாதங்களையும் கொண்டவனான கஷ்டிது அவன் கர்ண சும்பி தீர்க்க தவல நீல லோச்சனகா கண் பார்வை எப்படி இருந்ததுன்னா நல்ல கரும்புழி அந்த கரும்புழி ஸ்நிக்த அழகா இருந்தது அட்ராக்டிவா இருந்தது அதுல வந்து துக்த தவளை வெண்மை போர்ஷன் வந்து அப்படியே அந்த வெள்ள போர்ஷன் இருக்கும் இல்லையோ கண்ணுல அது வந்து துக்த தவலை உம் பாலை போல் வெண்மையாக இருக்கக்கூடிய மனோகரமான கருமையான பார்வை ரெண்டுத்தையும் சொல்றாரு அந்த கருமழையும் சொல்றாரு சைடுல இருக்கக்கூடிய வெள்ள போர்ஷனையும் சொல்றார் கர்ணச்சும்பி இந்த கண்ணு எங்க இருக்குன்னா காது வரையில் நீண்ட கண்கள் காது வரையில் நீண்ட கண்கள்ங்கிறது வந்து ஒரு ஆங்கிள்ல பாக்குறச்சே நம்மளுடைய கண்ணு வந்து காது வரைக்கும் நீண்டிருக்கிற மாதிரி தோணும் அப்பதான் அந்த ஒயிட் போர்ஷனும் தெரியறது கருமையையும் தெரியறது லிட்டரலா முத்தமிடுறதுன்னு அர்த்தம் இங்க வந்து ஸ்பர்ஷான லட்சணையா எடுத்துக்கணும் காது வரை தொடுகின்ற துக்த தவள பால் போல் வெண்மையான ஸ்னிக இதுவா இருக்கு இப்ப அட்ராக்டிவ்னு ஒண்ணு இன்னொன்னு வந்து அது எப்படி சொல்றது ஒரு ஸ்னேகபூர்வகமான ஸ்னேகபூர்வகம்னு அர்த்தம் சோ ஸ்னேகபூர்வகமான ஒரு பார்வை அவனுக்கு எதிரிகளை பாக்குறச்சே வேணா குரூரமா இருக்கலாம் ஆனா இங்க வந்து அபகாரவர்மாவும் ராஜவாகனும் அவன் அவளுக்கு சப்போர்ட்டா தானே இவன் வந்து இப்ப சண்டை போடுறான் அதனால ஸ்னிக்த பார்வைங்கிறச்சு அங்க ஸ்னேகபூர்வகமான ஒரு கரும்புழி அதை கொண்டவனான கஷ்டித் அதுக்கப்புறம் கட்டி தட்ட நிவிஷ்ட ரத்ன நகா இந்த நகாங்கிறது அந்த பிச்சுவாள் சொன்னேல அது கடிதட இடுப்பு பிரதேசத்தில் நிவிஷ்ட சொருகி இருக்கக்கூடிய ரத்னத்தினால பொதிக்கப்பட்ட ஒரு வாள் அந்த ஒரு குட்டி வாள் பட்ட நிவசனகா பட்டங்கிறது பட்டு க்ளோமம் என்ன சொல்லுங்க ஆஹ் சோ கட்டி தட்ட நிவிஷ்ட ரத்ன நகா இடுப்பு பிரதேசத்தில் சொருகிய ஒரு பொதிச்ச ஒரு பிச்சுவாள் அதுக்கப்புறம் பட்ட நிவசனகா பட்டு வஸ்திரத்தை நிவசனகா கட்டி கொண்டிருக்க சோ வஸ்திரம் தரித்தவனான கிருஷ அக்ரிஷ உதர உரஸ்தலகா இது எப்படின்னா இந்த யதாசங்கிய மனுதேச சமானம்னுட்டு ஒரு சூத்திரம் உண்டு நம்ம வந்து கிருஷ அஷங்கிறது இந்த கிறிஷங்கிறது உதரத்துக்கு போகிறது அக்ரிஷங்கிறது உரஸ்தலத்துக்கு போகிறது இந்த கிறிஷங்கிறது உதரம் ரொம்ப மெலிந்து இருக்கக்கூடிய வயிறு அதுக்கப்புறம் அக்ரிஷங்கிறது மெலிந்து இல்லாமல் இருக்கக்கூடிய நல்ல பட பறந்து இருக்கக்கூடிய ஒரு உரஸ்தலா மார்பு பிரதேசம் அப்படிப்பட்டவனான அவன் அந்த மனுஷன் சோ அவனுக்கு வந்து ரெண்டுமே இத வந்து அந்த ஒன்ஸ் ர்லே தான் உரஸ்தலே எஸ் ஏ சகான்னுட்டும் அவனுக்கு பகுபிரீகி அஹ் சமாசமா சொல்லணும் சோ கிருஷ மெலிந்து இருக்கக்கூடிய வயிறு பிரதேசமும் அதுக்கப்புறம் மெலிந்து இல்லாமல் பறந்து இருக்கக்கூடிய ஒரு மார்பு பிரதேசமும் கொண்டவனான அடுத்தது அப்படிப்பட்டவன் கஷ்டித்து இது வரைக்கும் அவனுக்கு அப்ஜெக்டிவ் உம் அதுக்கப்புறம் இஷுவர்ணேன அபிவர்ஷன்னு அவன் என்ன பண்ணிண்டே வந்தான் அப்படின்னா அபிவர்ஷன்னு பொழிந்து பொழிந்தான் இசு வர்ஷேன அம்புகளின் மழையினால் பொ பொழிந்து கொண்டு ரிபுகுலம் அபிவர்ஷன்னு எதிரிகளினுடைய குலத்தை அப்படியே ஒரு அம்பு மழையினால அவளை அடிச்சுண்டு வரான் இந்த கிருத ஹஸ்ததயாங்கிறது இருக்கே இதுக்கு வந்து சிக்ஷனம் ஹஸ்ததயான்னு டிரான்ஸ்லேட் பண்ற அப்படின்னா அபியாசம் கைப்பழக்கம் ஆயிருக்கு அவனுக்கு அத்தனை தரம் அவன் வந்து விட்டு விட்டு அபியாசம் பண்ணியிருக்கான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கான் அந்த ஒரு கையில வந்து அவனுக்கு ப்ராக்டிஸ் இருந்தது அப்படின்னு அந்த கைப்பழக்கம்னு சொல்றமே அவை யாரு தான் யூஸ் பண்ணியிருப்பேன் அந்த கைப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் சின் செந்தமிழ பழக்கம்போ உம் அதுதான் இந்த கிருத ஹஸ்தம் செய்யப்பட்ட கையின்னு டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது தாத்பரிய அர்த்தத்தை எடுத்துக்கணும் அந்த இடத்துல கிருத ஹஸ்ததயாங்கரைச்சு கைப்பழக்கம் உடைய காரணத்தினால ரிபுகுலம் இசுவர்ஷேன ரிபுகுலம் எதிரிகுலத்தை இசு வருஷேன அம்புகளின் மழையினால் அபிவர்ஷன்னு பொழிந்து கொண்டு அப்படின்னா அடித்துக்கொண்டு அந்த இடத்துல அதுக்கப்புறம் பாத அங்குஷ்ட நிஷ்டுர அவகிருஷ்ட கர்ணமூலேன பிரஜவினா கஜேன சன்னி இது வரைக்கும் இதுவரைக்கும் கிட்ட நெருங்கி யாரு கிட்ட நெருங்கின்னு அந்த இவன் எங்க ராஜவாகனனும் அபகாரவர்மாவும் வர்மாவும் இருந்தாலோ அந்த யானை மேல இவனும் ஒரு யானை மேல இருந்தா இந்த ஒரு புருஷன் அந்த புருஷன் அவர்களை கிட்டே நெருங்கி சன்னி கிருஷ்ய எப்படி கஜேன சன்னிகிருஷ்ய ஒரு யானையினால் யானை மூலியமாக அந்த யானையை வந்து வாகனமாக வைத்து கொண்டு அந்த யானையுடன் கூட சன்னி கிருஷிய கிட்டே நெருங்கி அந்த யானை எப்படி இருந்ததுன்னா பிரஜவினா ரொம்ப ஒரு வேகத்துடன் கூடின யானை அது மாற்றம் இல்ல ஏன் வேகத்துடன் கூடின யானைன்னா இந்த யானைய வந்து ஃபாஸ்டா போகிறதுக்கு என்னன்னா இவன் மேல உட்காந்துட்டு இருக்கானோ இல்லையோ அந்த கால் கட்ட விரல்னால அதனுடைய காது மூலத்துல அந்த சோர்ஸ்ல வந்து இவன் பிடிச்சு தள்ளணும் அப்போதான் அது வந்து ஃபாஸ்டா ஓடும் அந்த யானை அங்கதான் அதனுடைய அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்கு ஜென்ரலி சோ பாத அங்குஷ்ட கால்னுடைய கட்ட விரல் அங்குஷ்டம் அதனால் நிஷ்டுர ஒரு தயவில்லாத அவகிருஷ்ட் உராயப்பட்ட இல்லன்னா தள்ளப்பட்ட தள்ளப்பட்ட கர்ண காதுனுடைய மூலத்தை கொண்டதான கஜேன யானை சோ எந்த யானையினுடைய காது அந்த பிரதேசத்துல இவன் வந்து காலனுடைய விரல்னால ரொம்ப ஒரு தயவில்லாத அவன் போட்டு தள்ளினானோ அதனால் பிரஜவினா சோ கர்ணமூலேன அந்த க காதை கொண்டது அந்த யானை அதனால அது ரொம்ப பாஸ்டா இருக்கக்கூடிய வேகத்துடன் கூடினதான கஜேன யானையுடன் கிட்ட நெருங்கினான் இவாளுக்கு பக்கத்துல சோ யாரோ ஒருவன் பாக்குறதுக்கு ஒரு நல்ல கரிஷ்மாவோட இருந்தான் அவனை வர்ணிச்சுட்டு அப்படி ஒரு கையில வேற அவனுக்கு நல்ல பழக்கம் அந்த ஆயுத பழக்கம் இருந்ததுனால கிடுகன் எல்லாரையும் வந்து அவன் ஃபாஸ்டா அம்புகள்னால எதிரிகளை வந்து இது பண்ணிட்டு அடிச்சுட்டும் காலனுடைய கட்டவரல்னால அந்த யானையனுடைய காதை வந்து தள்ளினா அந்த யானை வந்து பாஸ்டா போச்சு அதனால கிட்ட நெருங்கினா இவர்கள் இரண்டுவர் இவர் இருவர் பக்கத்தில் அப்புறம் ஆமா ஆமா ஆமா

பூர்வ உபதேச பிரத்யாத்துங்கிறது இது என்னன்னா அபஹாரவர்மாவனுடைய ஒரு நண்பன் இந்த புருஷன்னுங்கிறதுனால பூர்வ உபதேசம் முன்பே இவன் இந்த ராஜவாகன பத்தி இவன் சொல்லிருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் சோ பூர்வ உபதேச முன்பு உபதேசம் செய்ததால் பிரத்யகா ஒரு ஞானம் அந்த ஞானம் காரணமாக இப்ப நீங்க யாக்கு என்னன்னு பார்த்ததே இல்லைங்கிறச்சு இப்ப கோசதிரஷகா கவயகான்னு சொல்றோமோ இல்லையோ கோசதிருஷகா கவயஹாங்கரிச்சே மாடைதான் பாத்திருக்கோம் இது போல இன்னொரு ஒரு பிராணிய நீங்க போய் ஹிமாலயில பார்த்தேன்னா அதுதான் வந்து யாக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் மொழியோ முன்ன பின்ன பார்த்தாதானே நமக்கு தெரியும் இங்க வந்து அதனால அந்த பூர்வ உபதேசாங்கிறது இந்த உபமான பிரமாணம் மாதிரி பூர்வ உபதேச முன்பு உபதேசம் செய்ததால் ஏற்பட்ட பிரத்யாது ஞானாது அந்த ஞானம் காரணமாக அயமேவசா தேவஹா ராஜவாகனஹா தேவகாங்கிறது அரசனுக்கும் உபயோகப்படுத்துறது ஒரு பதம் சோ இவன் தான் ராஜவாகனன் எனும் ஒரு தேவன் அந்த அந்த அரசன் என்று இதி இதி அவதாரிய என்று புரிந்து கொண்டு பிராஞ்சலிகி கையை கூப்பினவாறு பிரணம்ய நமஸ்காரம் செய்து அபஹாரவர்மணி நிவிஷ்ட திருஷ்டிஹி ஆச்சஷ்ட அபஹாரவர்மாவினிடம் கண் பார்வையை செலுத்தி நிவிஷ்ட திருஷ்டி ஏன்னா இருந்தாலும் இன்னும் இஸ் நாட் டைரக்ட்லி இன்ட்ரடியூஸ் டு ராஜவாகனன் ராஜவாகனனுக்கு ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு அபஹாரவர்மாவோட வார்த்தைகள்லதான் அவன் வந்து இப்ப சேன சேனையை எடுத்துட்டு வந்திருக்காங்கிறதுனால அபஹாரவர்மணி அவனிடத்தில் நிவிஷ்ட திருஷ்டி செலுத்திய கண் பார்வை உடையவனான இவன் இந்த புருஷன் ஆச்சட்ட கூறினான் உம் ஆஹ்

ஆஹ் சோ இதுல வந்து அவன் என்ன சொல்றான் துவதாதிஷ்டேன மார்கேன அதனால்தான் அபஹார வர்மாவை பார்த்து அவன் சொல்றான் ராஜாட்ட பார்த்து சொல்லல நீ கூறப்பட்ட மார்கேன வழிமுறையை கையாண்டு சன்னி பாதித்தம் ஏதது அங்கராஜ சாகிய உபஸ்திதம் ராஜகம் ராஜகம்ங்கிறது ராஜமண்டலம் இந்த அரச மண்டலம் பூர உபஸ்திதம் கிட்ட வந்திருக்கு எதுக்காக அங்கராஜ சாகாய தானாய அங்கராஜனுக்கு சகாயத்தை கொடுப்பதற்காக இந்த அங்கராஜனை பத்தி தான் முன்னாடி நான் இந்த ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தேன்னா செவன்டி டூ பேஜ் நம்பர்ல இருக்குது இங்கேதான் அந்த தம் அவதூத துஹித்ரு பிரார்த்தனஸ்ய அங்கராஜஸ்ய உத்தரணாய அங்கான அபியாசியன்னு அனன்ய விஸ்வாசாத்து நினாய இந்த ராஜவாகனையும் இழுத்துட்டு போனான் கூட சண்டவர்மா ஏன்னா அந்த அங்கராஜனுடைய அங்கராஜன் தன்னுடைய பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு அவன் சொன்னப்போ அவனை வந்து உத்தரனாய அவனை இதுவ ஜெயிக்கிறதுக்காக இவன் அபியாசியன்னு போகணும்னு ஆசைப்பட்டு கொண்டு இந்த ராஜவாகனனை இன்னொரு தட்டை கொடுக்கறதுக்கு அவனுக்கு விசுவாசம் இல்லாத காரணத்தினால ராஜவாகனனையும் கூட ஐஷன் வந்தான் அப்படின்னு சொல்லி ருரோத பல ஆஹ் பர தத்த கம்பகா சம்பாம் அந்த சம்பேஸ்வரக சிம்மவர்மாதான் அங்கராஜா இங்க சரியா சோ அந்த அங்க அங்கராஜ அங்கராஜனுக்கு சகாயத்தை கொடுப்பதற்காக உபஸ்திதம் ராஜகம் இது எப்படி வந்திருக்குன்னா துவதாதிஷ்டேன மார்க்கேன சன்னிபாதிதம் உன்னுடைய நீ காண்பித்த மார்க்கத்தினால் சன்னிபாதிதம் வரவழிக்கப்பட்ட ஏதது இந்த ராஜகம் அரச குலமானது அங்கராஜ சகாய தானாய அங்கராஜனுக்கு சகாயத்தை செய்வதற்காக உபஸ்திதம் இருக்கு அண்மை மாறுதா உம் அஹ் அரிபலம் ச இந்த எதிரி ப கூட்டமும் எதிரியினுடைய சைன்யம் அரிபலம் ச விகத வித்வஸ்தம் விஹத அடிக்கப்பட்டு வித்வஸ்தம் நஷ்டம் நாசம் அடைந்து விட்டது இப்போ அங்க எப்படி இருக்குன்னா ஸ்திரீ பாலிய சஸ்திரம் வர்த்ததே அங்க மீது இருக்கிறவா வந்து பெண்களும் குழந்தைகளும் தூக்கத்தகுந்ததாக தான் இருக்கு அந்த சஸ்திரம்ங்கிறது அவர்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த சஸ்திரம் இருக்கே இப்ப ஆயுதங்கள் வியாக்கியானத்துல என்ன போட்டிருக்கா ஒரே நிமிஷம் ஒண்ணும் போடலையே உம் சரி சோ பால ஹாரிய சஸ்திரம் வர்த்ததே அப்படின்னா ஹர்த்தும் யோக்கியம் அதாவது கை க ஹாரியம்ங்கிறது க அவார் தூக்கிறதுக்கு தான் உடைய ஒரு வெப்பன்னா இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே இதர் புருஷர்கள்லாம் வந்து உம் செத்து போயிட்டான்னு எடுத்துக்கலாம் கொல்லப்பட்டுட்டா அதனால ஸ்திரீ குழந்தைகளை தவிர வேற யாருமே அங்க இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது ஸ்திரீயும் குழந்தைகளும் தூக்கக்கூடிய சஸ்திரம் எதுவோ அத மாத்திரம் தூக்கறதுக்கு ஒரு தகுதியை உடையவர்களாக இருக்கிறார்கள் அர்த்தம் பண்ணிக்கலாம் அவ அவ்வளவு வீக் ஆயிட்டா அந்த ஒரு சேனை கிம்மநத்து கிருத்தியம் வேற என்ன செய்யப்பட வேண்டும் அதுக்கு மேல ஆணையிடுங்கோன்னு சொல்லி அவன் நிறுத்தறான் இவன் தான் தனமித்ரன் மேல வரப்போறது சரியா